ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். என்னடா எப்பவும் கேமரா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுப்பான், இப்போ என்ன செட் பண்ணும்போதே வீடியோ எடுக்கிறான், அதனை யோசிச்சுட்டு இருக்கீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, இது எங்கள் வீடே இல்லை, பார்த்தவங்களுக்கே தெரியும். இது எங்கள் சித்தியோட வீடு. எங்கள் சித்தி மதியத்துலேருந்து சாப்பிடலையா? ஸோ எங்கள் அம்மா வந்து சாம்பார் பொரியல் கூட்டு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தமிச்சாங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு இங்கே வந்தேன். சரி, அதான் இங்கே ஒரு கண்டென்ட் பண்ணுவோம், எங்கள் அம்மா ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தாட் வந்தது. ஸோ அதான் இங்கேயே பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் கேமரா செட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு கீழே போட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மா இங்கே வர வச்சு எங்க அம்மா எங்க பிராங்க் பண்ண போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் எங்க அம்மா எங்க சித்திக்காக கொடுத்த சாப்பாடு. க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா தெரியும், அதுல எவ்வளவு கிளியரா தெரியுதுன்னு தெரியல, பட் தெரியும் நம்புறேன். நம்ம சாப்பாடு எப்பவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க, ஏன்னா நிறைய பேர் இந்த சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்ம சாப்பாட்டுக்கு பதிலாக வேற ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கோம், அதை ரெடி பண்ணுவோம். A few moments later. ஒரு குழம்புனா என்னென்ன இருக்கும்? காய்கறி இருக்கும், வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் முழுசு முழுசாக போடுவோம். கருவேப்பிலை இது சீரகம் எல்லாம் இதில் தான் இருக்குது, சேவில். ஸோ நம்ம சேவையே போடுவோம். இந்த சேவு, தக்காளி, கத்திரிக்காய், வெங்காயம், குழம்பு ரெடி. இப்போ நம்ம வந்து லிக்விடாக இருக்கணும், குழம்புன்றது வந்து இந்த மாதிரி சாலிடாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே டன். இப்போ நம்ம குழம்ப கீழே ஊற்றிட்டோம். இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர வைப்போம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு இவ்வளோ மூச்சு தள்ளுது. எங்கள் அம்மாலாம் ரொம்ப பாவங்க. எங்கள் அம்மா மட்டும் இல்லை, ஊரில் இருக்க எல்லா அம்மாவும் ரொம்ப பாவம் தான் நினைக்கிறேன். ஹலோ, மா எங்கம்மா இருக்கீங்க? வீட்டுல தான் இருக்கேன் மா. சித்தி வீட்டுக்கு வந்தேன். சித்தி வெளில போயிருக்கேன்னாங்க. கால் தவறி குழம்ப கீழே ஊத்திட்டமா. குழம்ப கீழே ஊத்திட்டியா? ஆமாமா. என்ன இருந்த குழம்பு அவ்வளவுதானடா இருந்தது, அதனால அவ சாப்பிட்டுனடா குடுத்து விட்டேன், அவ கீழே ஊத்திட்டேன்றேன். நானா வேணே ஊத்துன, கரப்பாம்பூச்சி குறுக்குல வந்துருச்சு, பயத்துல ஊத்திட்டேன். ஏன் குழந்தனா மட்டும் தான் கரப்பாம்பூச்சிக்கு பயப்படணுமா? தைரியசாலியும் பயப்படுவான்மா. இது கொஞ்சம் கரப்பாம்பூச்சி ஊத்தலமா, குழம்ப ஊத்திட்டமா. நான் ஊத்துவமா? தெரியாம ஊத்திட்டமா, வந்து கொஞ்சம் தொடச்சு விட்டு போமா, பிசு பிசுல இருக்கு. மாமா எங்க மாப்பு எங்க இருக்குன்னு தெரியல, தொடப்பு எங்க இருக்குன்னு தெரியல, எனக்கு பெருக்க கூட தெரியாதுமா. கொஞ்சம் சீக்கிரமா. தேங்க்ஸ்மா. மா போன எங்க அம்மா ஆந்தவே இப்ப வெளியோட வருவாங்க. இதை பார்த்துட்டு அவங்களே கொஞ்சம் என்னடா குழம்பு ஊத்திட்டு ரெண்டு காய்கறி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன்னு கேட்பாங்க. அதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்டுக்கும் சொல்லிடுவோம் கால் பண்ணி. A few inches later. வெயிட் பண்ணோம், சாப்பாடு மூடி வச்சிரோம், ஏன்னா அதில் ஏதாச்சும் பூச்சி கீச்சி விழுந்துச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். சூர்யா, சூர்யா நாமா மா இங்க உள்ள வாமா. என்னடா குழம்பு கொட்டிடுச்சுன்னு? இதோ குழம்பு தாமா இது. எது குழம்பு? தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கத்திரிக்காய், இதெல்லாம் குழம்பா? ஆமா, குழம்புல வேற என்ன போடுவீங்க? காய் தான் போடுவோம். ஆ, இது காய்கறி தானே, அப்ப குழம்பு இல்லையா? இது காய்க்கும் குழம்புக்கும் வித்தியாசம் இல்லையாடா? காய்க்கும் குழம்புக்கும் வித்தியாசம் இல்லையா? குழம்பு தான் ஊத்திட்டு இருக்கேன். ஆமாமா அம்மா, இதுவும் குழம்பு தானமா? நீங்க வெட்டி போடுறதெல்லாம் நீங்க வெட்டி போடுவீங்க, நான் முழுசா போட்டு வச்சிருக்கேன், இதுல என்ன வித்தியாசம்? எலி இத டின்னருக்கு ரெடி பண்ணிருந்துச்சு, அதுக்குள்ள உங்களுக்கு போன் பண்ணி நான் கூப்பிட்டுட்டேன். என்னது குழம்பு எலி கடிச்சு? என்ன சொல்லி எலி நைட்டு சாப்பாடுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்குமா?
இதெல்லாம் எப்படி ஒரே இடத்துல இருக்கு? எலிதான் எடுத்து வச்சிருக்கோம், கன்ஃபார்மா எலிதான். குழம்புனா தண்ணியா தானமா இருக்கணும். எலி கூட்டு வரட்டுமா, உடைச்சிருங்களா? இப்ப அப்படியே எலி பிடிக்குது எத்தனமா? பல்ல திட்ட சேவ விடுவி கடிப்பா. What nonsense you are talking? என்ன டாக்கிங் டாக்கிங் இன் இருக்கானே? சேவு சாத்த போற மாதிரி போ. தோட வெட்ல வேய வந்து செய். இமோ புடிச்சது. இந்த ஓட அப்படி வட தாமா பண்ணிட்டு. ம் சார். யாரு? டொமேட்டோல வந்து இருக்கோம். காண்டனா. ஆ. ம். குடிமா. என்ன? தேங்க்ஸ் bro. எவ்வளவு bro ஆச்சு? 800 ஒரு ஹாய் மட்டும் போட்டுருங்க. ஓகே ப்ரோ, பை, தேங்க்ஸ் ப்ரோ. என்ன வரதே? ஆ உண்மைதானமா, விடுமா. என்னமா இல்லடா, என்னமா என்னடா 800 ரூபாய்க்கு என்னடா வாங்கنا? என்ன சாப்பாடு அப்படி 800 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணா? பசிக்கு ஆர்டர் பண்ண இதுக்கு கூட பசிக்கு. வீட்ல நான் சாப்பாடு தான் சாம்பார் வச்சிருக்கேன், உருளைக்கிழங்கு பொரியல். அது நீ சாப்பிடுமா, உங்க தங்கச்சி நீங்க சேர்ந்து சாப்பிடுங்க போங்க. நீ இருடா, 800 ரூபாய்க்கு என்னடா இத்தோட பாக்ஸ் ஆச்சு? 800 ரூபாய்க்கு என்னடா ஆர்டர் பண்ணா? இது சாப்பாடு தான் போற, உட்கார்ந்து பாரு மாடி, உட்கார்மா போம்மா, உட்கார்மா, உட்கார் பாக்க வா. இப்போ என்ன ஊட்டியா விட முடியும்? நீ انا ஊட்டல வேணா. 800 ரூபாய்க்கு என்ன சாப்பாடு அப்படி ஆர்டர் பண்ண? என்னடா டப்பா டப்பாயா இருக்கு? இதெல்லாம் ஃபாரின் ஃபுட் அப்படிதான் இருக்கும். கெட்டு போயிடாதா? இதெல்லாம் கெட்டு போகாதுமா. இன்னைக்கே செஞ்சு இன்னைக்கே அனுப்புவாங்களா? ஐயோ சிப்பு, என்னது அது? என்னது அது? அதுவா இந்த மீன் மேக்கர்மா? மீன் மேக்கரா? பிரிஞ்சு சாத்துல போட மாட்டோம். அது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு. மீன் மேக்கர பொரிச்சிருக்காங்கம்மா, பாக்க சிக்கன் மாதிரியா இருக்கும். இங்க காட்டு பாப்பா. வேற இங்க காட்டுறேன், எலும்பா போட்டிருக்கான். மாமா என்னடா? இது மீன் மேக்கர்ல இன்னொன்னுமா? அடே இந்த என்னமா கோழிக்கறி மாதிரி இல்லடா இது. மா இல்லம்மா, இது கோழிக்கறி. அப்பா வாய் பேசாதடா. ஆமாமா, மலைக்கு போயிருக்கல. என்னடா இந்த கோழிக்கறி எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுற? 41 நாள் ஒண்ணுமே சாப்பிடல. அதனால தான் நான் செய்யவே இல்லை. வீட்ல செய்யிறதுல வாங்கி சாப்பிடுமா?
கையில என்ன வச்சு மாலை போட்டுதான் சாமி வீட்டுல இருக்கதா அர்த்தம். சாமி தான் ஊருக்கு போயிடுச்சுல, இப்ப சாப்பிடலாம்ல. கோயிலுக்கு போயிட்டு வரணும்லடா, வந்து மட்டும் தான சாப்பிடணும். வந்தா பா, அவரும் சாப்பிடுவாரா? வந்த பட்டு மாலையை கரெக்டா பட்டு சாமிக்கு படைச்சப்பட்டு தான சாப்பிடணும். இதோ கௌச்சிலா. ஆமா, அது வரைக்கும் நம்ம சாப்பிடுவோம். கால வச்சா சாப்பிட முடியாதுமா, எடுத்துட்டு போட்டுமா? ஆனாமா, அப்பேர் சொன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலாம். நான் தான் கேட்காம இங்க கூட்டினு வந்தேன். இல்லம்மா இல்ல, இப்ப ஃப்ரெண்டு கிட்ட குடுக்க போறியா இல்ல ஃப்ரெண்டு கிட்ட வீட்டுல போய் நீ சாப்பிட்டு சாப்பிட போறியா? குடுத்துட்டு கொஞ்சம் ஆஹா அவன்கிட்டே குடுத்துருவேன். இங்கே வர சொல்லுவோம் ஃப்ரெண்டே, வர சொல்லி இங்கே நீ குடுத்து அனுப்பிடு. நீ வீட்டுல தான் இல்ல, நீ கால உடச்சு நொண்டிக்கல கடன் போட்டுருவேன். இங்க சாப்பிடக்கூடாது இல்லம்மா, அப்பாதான் மாதம் போட்டுருக்காருல்ல. அப்பா கோயிலுக்கு தெரியும்ல, திருத்தின தப்பு செய்யலாமா? பூச்சி அது இங்க பாருமா, புடிமா கையில பூச்சி பாருமா, இங்க பாருமா. கெட்டு போனதெல்லாம் குடுக்கறாங்க போல இருக்கு, காசு போட்டு வாங்கி. கெட்டு போனதா? சாப்பிட்டு பாருங்க, வெட்டுமா போல சுடா இருக்கு. மாமா சிக்கன் இல்லம்மா,
அந்த மசாலா போட்டுருக்குமால அவ்வளவுதான், காலிஃபிளவர் பக்கோடாமா இது. அதுக்குள்ள கேக்காம அடிச்சுட்டீங்க. அந்த காலிஃபிளவர் கொஞ்சம் கல்லு மாதிரி இருந்துச்சு, எலும்பா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுமா நானு. சொல்லிருக்கலாம்ல, சொல்லிருக்கலாமா இல்லையா? இவ்வளவு அடி வாங்கம்மா, ஏடா பம்பளத்துக்கு தெரியா நீ? இல்ல கேக்குறேன், அடக்கி இருக்க மாட்டியா நீ? மூஞ்சி முகம் கண்டே மரா, என் பேர கெடுக்கிறதுமே வாசிருக்கு. பாப்கார்ன் வேஃபர் மூஞ்சி பத்தியா உனக்கு? நீ புடுங்க புடுங்க 800 ரூபாய்க்கு உங்க மூஞ்சி மரியல ஒன்னு வாங்கிக்கிறீங்க. ஏ மூஞ்சி மோமோஸ்மா? என்ன மோமோஸ்னா? அது உங்க மூஞ்சி மரியா இருக்குமா? நீ மூஞ்சி மரியா? ஏ மூஞ்சி மரியா இருக்குது, நீ வாங்கிக்கிறியா? இது அது நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கும்? என்ன நல்லா இருக்கும்? மோமோஸ் வாயாஸ் கேக்குறேன். 800 ரூபாய் இந்த தீனி தின்றதுக்கு வாங்கி உங்க திங்க சொல்லுவானே. இவர் பச்சு புள்ளே மோரகனே பாரு, 100 சம்பாரி துப்பு கிடையாது. கஷ்டப்பட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.